இந்த நிகழ்வு ஒருவேளை 3ஆம் தேதி நடக்காமல் இன்றைக்கு நடப்பது கூட மிக பொருத்தமானது என்று நான் கருதுகின்றேன். பேராசிரியர் தெய்வநாயகம் அவர்கள் அவர்களும் நானும் சென்ற ஆடிப்பெருக்கன்று 3ஆம் தேதி இதே 3ஆம் தேதி நாங்கள் முக்கொம்பில் இந்த நிகழ்ச்சி தடைப்பட்டதால் ஏன்னா ஒரு தமிழகம் முழுவதும் இதற்கான ஒரு சூழல் இல்லாத காரணத்தில் பெரிய கோயில்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட காலத்தில் நாங்கள் இருவரும் முக்கொம்பில் பேரரசர் ராஜராஜனுக்கும் ராஜேந்திரனுக்கும் விஜயாலயம் தொடங்கி 3ஆம் ராஜேந்திரன் வரை அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய மரியாதையை காவிரியில் செலுத்தினோம். அப்போதான் அவர் சொன்னாரு, எம்ஆர் வந்து நமக்கு வந்து இந்த தேதியை தள்ளி போடுறது கூட நல்லதுதான், 7ஆம் தேதி நடக்கிறதா முறையானது அப்படின்னு. இரண்டாவது ராஜராஜன் முடிசூடியது இதே ஆடி மாதம் புனர்பூச நட்சத்திரம் ஒரு சனிக்கிழமை என்று. அந்த வகையில் இன்றைக்கு நடப்பது மிக மிக பொருத்தம். நீங்க பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து எப்படி இயற்கை வந்து நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து ஆசீர்வதிக்கு என்பதை நான் பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சோழர்கள் மீதான ஈர்ப்பு எல்லாருக்குமே அதிகம். பல்லவர்களை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா மிக அதிகமாக தெரியாது. சேரர்களை பற்றி மிக அதிகமாக தெரியாது, பாண்டியர்களை பற்றி அதிகம் தெரியாது. ஆனால் ஏனோ சோழர்களை பற்றி எல்லாருக்குமே எல்லா விஷயத்திலும் தெரியும். எல்லாருமே யாராவது ஒரு ஆளை வந்து நம்ம ரிலேட் பண்ணிக்கிற முடியும். ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்ட தேதி இல்ல பெயர் இல்லை ஒரு நிகழ்வு, அதை வச்சு நம்ம வந்து சோழரோட நம்ம எப்படியாவது நம்ம வந்து ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருமே ஏதாவது ரிலேட் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு சேர்த்துக்கலாம். ஒருவேளை இப்போ என்னை மாதிரி வெறும் பேர் இருந்தால் கூட போதும், ராஜேந்திரன் பேர் இருந்தாலே நான் சோழர்னு சொல்லிக்கலாம், வேற தகுதிகளும் தேவையில்லை, வெறும் பேர் இருந்தாலே போதும். ஆனால் ராஜராஜன் பெருமாள் யாரும் பேர் வைக்கிறது இல்லை, பயம் போல தெரியுது. கோயில் நினைச்சாலே பல பேர் வர்றதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா அவனுடைய ஆகுதி அப்படி, அவனுடைய உருவம் அப்படி. கோயில் வர்றதுக்கு பல பேருக்கு பயம், இதை பற்றி நடந்துக்கிற நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதுக்கு பயம் பல பேருக்கு. அது காரணம் என்னன்னா வந்து அவருக்கு மேலே பெரியாள் யார் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் சும்மா வந்திருக்கோம், உங்களுடைய பெருமை பேச வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. தன்னை அவரை கூட யாரும் பெரியாள் நினச்சா தான் பிரச்சனை. இங்கே பல பேருக்கு வந்து பல பிரச்சனைகள் காணது காரணமே அதுதான். பட் அதே சமயத்தில் வந்து ஒரு தாத்தா கிட்ட, ஒரு ஐயா கிட்ட, ஒரு பெரியவங்ககிட்ட நம்ம எடுத்துக்கிற அத்தனை உரிமையும் ராஜராஜன்கிட்ட நம்ம எடுத்துக்கலாம். ராஜராஜனை பொறுத்த வரைக்கும் நம்ம யோசிச்சு பார்க்குறேன், இந்த கோயில் கூட 1876 வரை இதை ராஜராஜன் என்று கட்டினான் என்று யாருக்கும் தெரியாது. எல்லாருமே கிருமி கண்ட சோழன் ஒருத்தன் கட்டினான்னு சொல்லுவாங்க. அவனுக்கு ஏதோ பெரும் நோய் வந்ததாகவும் அந்த நோயை தீக்கிறதுக்காண்டு இந்த கோயில் கட்டினான்னு சொல்லி 1876 வரைக்கும், ரொம்ப அதிகம் கூட இல்லை, இப்போ நம்மளோட 100-150 வருஷங்களுக்குள்ள இருக்கு. ஆனால் ராஜராஜனுடைய லெய்டன் செப்பேடு முதன் முதலாக 1886 கண்டுபிடிக்கப்பட்ட போதுதான் சோழர்களுடைய வரலாறே நமக்கு முழுசா வந்து விரிஞ்சது. சோழர்களுக்கு விஜயாலயம் தோன்றி 3ஆம் ராஜேந்திரன் வரைக்கும் இருந்தால் கூட பிறகு 432 வருஷம் இந்தியாவில் இவ்வளவு நீளம் ஆட்சி யாருமே இல்லை. 432 வருஷம் நீண்ட ஆட்சி யாரும் கிடையாது. ஆனா அந்த ஆட்சியை வந்து விரிச்சு சொன்னது வந்து லேடன் செப்பேடு, முதன் முதலாக ராஜராஜனுடைய செப்பேடு. இத்தனைக்கு ராஜராஜனுக்கு முன்னால பராந்தகனுடைய செப்பேடு உதயேந்திர மன்னமட்டம் இருக்கு, சுந்தர சோழனுடைய அன்பில் செப்பேடு இருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னால் இது கிடைச்சதுனால நமக்கு வந்து இந்த வரலாறு விரித்து சொல்லப்பட்டது. அதுக்கு காரணம் ராஜராஜன். ராஜராஜன் ஒருத்தன வந்து ஒரு பெரிய சரித்திரமாக ஒரு எண்ணம் உள்ளவன். இந்த கோயிலை நான் கட்டினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு அவன் ஒருவனுக்கு தான் வாய்த்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய கல்வெட்டுகள்லையும் செப்பேடுகள்லையும் அத்தனை பேருக்கு முக்கியத்துவம். சாதாரண வந்து சின்ன அதிகாரிகள், சிறுதரம் என்று சொல்லக்கூடிய சிறு அதிகாரிகள், பெருந்தரம் என்று சொல்லக்கூடிய பெரிய அதிகாரிகள், அத்தனை பேருடைய பேரு, ஊரு, அப்பா பேரு, அப்படி வந்து எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்தவர் அவர். பல பேர் நினைக்கலாம் வந்து அவர் வந்து எப்படி வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருந்துகிட்டு ஒரு சிறு ஆளை கூட அவர் மரியாதை கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா அது அவருடைய குணத்தை தான் காமிக்குது. அவர் காலத்துல தான் முதல் முதலாக பெண் தெய்வங்களுக்கான இடங்கள்லாம் வந்து ஆரம்பிக்கப்படுது, பெண் தெய்வங்களுக்கானது. அதே மாதிரி வந்து பெண்களுக்கான மரியாதையும் அவர் காலத்தில் தான் கொடுக்கப்படுகிறது. அக்காவுக்கு மரியாதை, அவருடைய மனைவிக்கு மரியாதை, அவருடைய பாட்டி செம்பியன் மாதேவிக்கு மரியாதை, இது எல்லாமே அவர் காலத்தில் தான் வந்து நடந்தது. இந்த வரலாறுகளில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி எந்த அளவுக்கு சோழர் பைத்தியம் நமக்கு பிடிச்சிருக்குன்னா, உங்களுக்கு யாருக்காவது வந்து எல்லாருக்கும் வந்து வல்லாள கண்டரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யாருக்கும் சோழர்களுடைய கடைசி அரசனை
கைது செய்த ஒருவனை பத்தி தெரியாது நமக்கு. அவன் திருவண்ணாமலையில் ஆட்சி செய்தவன், அவன் பேர் யாருக்குமே தெரியாது. சிறக்குளத்தூர் என்ற இடத்துல வந்து மூன்றாம் ராஜராஜனை சிறைப்படுத்தியவன். ஏன்னா அப்பதான் வந்து சோழர்கள் காலம் ரொம்ப ஆட்டம் கொடுக்குது. கோப்பரிஞ்சிங்கன்னு அவன் பேரு. இந்த தமிழ் சமூகம் அவன் பேரே மறந்துடுச்சு. ஏன்னா அவன் பண்ணது வந்து சோழர்களுக்கு கெடுதல் பண்ணன்ற ஒரே காரணத்துக்கு வேண்டி கோப்பரிஞ்சிங்கனை யாருக்குமே தெரியாது. மூன்றாம் ராஜராஜனை சிறக்குளத்திலிருந்து காப்பாற்றிய வல்லாளகண்டனை எல்லாருக்கும் தெரியும். ஆனா வல்லாளகண்டன் தமிழ்நாட்டுக்கு வந்ததே கிடையாது. வல்லாளகண்டன் தமிழ்நாட்டுக்கு வராத ஒருவன். ஆனா வந்து மூன்றாம் ராஜராஜனை காப்பாற்றினான் என்ற ஒரே காரணத்துக்காக நம்ம தமிழ் சமூகம் அவனை ஞாபகத்தில் வைத்திருக்கிறது. இன்னைக்கு கிராமங்கள்ல வந்து யாரோ ஒருத்தனை பேசணும்னா அவன் பெரிய வல்லாளகண்டன் அப்படின்னு வாங்க. வல்லாளகண்டன் தமிழ்நாட்டுக்கு வந்ததே கிடையாது. ஆனா இதே ஊர்ல திருவண்ணாமலையில அரசனா இருந்த கோப்பரிஞ்சிங்கனை யாருக்கும் தெரியாது. மக்கள் மறந்துட்டோம். ஏன்னா சோழர்கள் மேல அவ்வளவு ஈர்ப்பு நமக்கு. இந்த ராஜராஜ பெரிய வரலாற்றுல ஒரு பெரிய ஒரு சோகமே என்னன்னா பெயர் தான். பெயர் ஒரு பெரும் சோகம், ஒரு பெரிய பெருமிதம் அதுதான், சோகம் அதுதான். முதலாம் ராஜராஜனுடைய மகன் முதலாம் ராஜேந்திரன் ஒரு பெரிய சரித்திரத்துல வந்து மிகச்சிறப்பான இடத்தை பெற்றிருந்தான் என்று சொன்னால், மூன்றாம் ராஜராஜனின் மகன் மூன்றாம் ராஜேந்திரன் வரலாற்றில் ஒரு பெரிய மோசமான இடத்துல இருக்கக்கூடிய, ஏன்னா அவன் காலத்துல தான் எல்லா சீரழிவுகளும் ஏற்பட்டது. அந்த உச்சத்தை பார்த்தது முதலாம் ராஜேந்திரனின் மகன் ராஜராஜனின் மகன் முதலாம் ராஜேந்திரன். அந்த வீழ்ச்சியை பார்த்தது மூன்றாம் ராஜராஜனின் மகன் மூன்றாம் ராஜேந்திரன். ஏன்னா நம்ம வந்து பல விஷயங்களை வந்து நம்ம பார்க்கறது எப்படி இது நடக்குது அப்படின்னு. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு கால சுழற்சியில தான் போகுது. ராஜராஜனுக்கு வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருமைகள் நமக்கு இருக்கு. அவன் ஒருத்தன் தான் வந்து முதல் முதலாக அரசர்கள் சோழ அரசர்கள் முதலாக மூன்று கடல் போர் நிகழ்த்தவன் தான். மூன்று கடல் போர்கள், முதலாக விழிஞ்சம் கடல் போர், இரண்டாவதாக ஈழம் கடல் போர், மூன்றாவது முன்னீர் பழந்தீவு. மூன்று கடற்போர்களையும் முதல் முதலாக நிகழ்த்துவன் அவன் தான். இன்றைக்கு அவன் நிகழ்த்தி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு வந்து வரலாற்றுல எல்லா ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் என்று சொல்லுவார்கள். சும்மா போர் வழியில ஏதாவது சொல்லிட்டு போறதில்லை. எந்தெந்த காரணத்துக்காண்டி நான் படையெடுத்தேன்னு சொல்றாரு. அவர் சேர நாட்டு மேல ஏன் படையெடுத்தேன் அப்படின்னு சொல்றாருதான். அவர் ஒரு தூதுவன் அனுப்பிச்சிருக்காரு. தூதுவன் வந்து உதகை என்ற இடத்துக்கு போயிருக்கான். உதகை என்று சொல்லக்கூடியது இன்றைக்கு வந்து கல்குளம் தாலுகா, நாகர்கோவில் பக்கத்தை விட கல்குளம் தாலுகா. அந்த இடத்துல சேர அரசன் பாஸ்கர ரவிவர்மன், எல்லாருடைய பேர் இதுல இருக்கு, பாஸ்கர் ரவிவர்மன் அவனை சிறைப்படுத்திட்டாரு. தூதர்களை சிறைப்படுத்தக்கூடாது, அவமரியாதை செய்யக்கூடாது என்பது விதி. அந்த விதியை அவர் மீறினதுனால அந்த நாட்டு மீது படையெடுத்தார். அது அந்த செப்பேட்ல எவ்வளவு ஒரு விவரமா சொல்றாங்கன்னா, பரசுராமன் மற்ற சத்திரிய அரசர்களை போன கொடுமைப்படுத்தினாரு பரசுராமன் சேர மன்னன். ஆனா அந்த பரசுராமன் நாட்டுக்குள்ளே புகுந்து, பரசுராமன் இப்போது உயிரோடு இல்லாதனால அவனோட வாரிசாக இருக்கக்கூடிய பாஸ்கர ரவிவர்மனை ராஜராஜன் வெற்றி கொண்டான் அப்படின்னு செப்பேடு சொல்லுது.